வெல்கம் கைஸ், நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட மூணு இது பேசிக்ஸாக நான் பிரிச்சிருக்கேன், லாஸு, பிள்ளை ப்ராப்ளம், ஃப்ரிக்ஷன். ஓகேவா, நம்ம இந்த வீடியோவில் லாவையும் பிள்ளை ப்ராப்ளமையும் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் ஃப்ரிக்ஷன் பார்ப்போம். ஓகேவா, ஆனால் இதோட கண்டினியூட்டி தான் ஃப்ரிக்ஷன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஃப்ரிக்ஷன் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ பாருங்கள், லாஸ் ஃபஸ்ட்லாம் என்ன சொல்லுது, லா ஆஃப் இனர்சியா, அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்லேயே கண்டினியூ ஆகிட்டு இருப்போம் அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வர்ற வரைக்கும். ஓகேவா, அடுத்து மொமெண்டம் அப்படின்னா பி ஈக்குவல் டு எம்வி. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து வெக்டார் குவான்டிட்டி, ஏன்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு டைரெக்ஷனை காட்டுறதுனால, மாஸ் வந்து டைரெக்ஷனை காட்டாது பட் வெலாசிட்டி டைரெக்ஷனை காட்டும். இப்போ நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல, ஆனால் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியாது, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், அதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது அந்த மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் வச்சு ஒரு சம் பார்க்கலாங்க. பாருங்கள், நமக்கு கிவன் கொடுத்துருக்கிறது ஒரு மாஸ் வந்து வி என்ற வெலாசிட்டியில் போய் மொமெண்டம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா அதை வி என்ற வெலாசிட்டியில் வெளியே வருது. அப்போ இதில் சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம காஸ் அண்ட் சைன் காம்போனண்ட் எழுதணும். அப்போ எம்வி காஸ்டிட்டா ஐ கேப், இது ஜே கேப். ஓகேவா, அப்போ ஐ கேப் மைனஸ் எம்வி சைன் தீட்டா ஜே கேப். இதுக்கு பாருங்கள், எம்வி காஸ்திட்டா அதே ஐ கேப், இங்கே ஜே கேப் வந்துட்டு அதுக்கப்புறம் எம்வி காஸ்திட்டா. இது ரெண்டு கட்டையில் ப்ளஸ் வருது, இது ரெண்டு கட்டையில் மைனஸ் வருது. அப்போ நம்ம ஃபைனல் என்ன வரும், ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் மாறுமா? அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போடுறப்ப ஃபைனலுக்கு சிம்பிள் அப்படியே இருக்கும், இனிஷியலுக்கு சிம்பிள் மாறும். அப்போ இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும், மைனஸ் மைனஸ் எதுக்கு இது? அப்போ எம் டூ எம்வி சைன் தீட்டா தான் நமக்கு இருக்கும். ஓகேவா, நம்ம கெஸ்ட்லேயே வந்து போடலாம், ஆனால் நமக்கு ஃபைனல் அண்ட் இனிஷியலுக்கு நம்ம கரெக்டாக எடுக்க தெரியணும். அதே மாதிரி நம்ம வெக்டாரில் ஒரு இது சொல்லிடலாம். பாருங்கள், ஐ கேப் இன்ட் ஐ கேப் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் டக்குன்னு. ஓகேவா, ஐ கேப் இன்ட் ஐ கேப் ஜீரோ ஆயிரும். ஓகேவா, கிராஸ் பண்ணுறப்ப ஜீரோ, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டாட் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி அப்படியே வரும், கிராஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் ஜீரோ வந்துடும், அதை வந்து நம்ம மறக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் லாவோட அப்ளிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் லா பார்க்கலாம், எஃப் ஈக்குவல் டு எம்வி, ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு டைரக்ஷனை காட்டுது, அதனால் இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதை பற்றி நம்ம அப்ளிகேஷன்ஸ் நிறையவே இருக்குது, அதை வந்து நம்ம புல்லேசம்ஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேர்ட் லா வந்து நமக்கு ஃபார் எப்படி ஆக்ஷன் தர்ஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் பாடிஸ் கடையில் தான் நடக்கும். இப்போ ஃபார் இது வந்து ஒரு தேர்ட் லா வந்து இந்த இடத்துல நடக்கலை. ஓகேவா, நம்ம இந்த மாதிரி சம்ஸ்லாம் தேர்ட் லாவோ அப்படின்னு நினச்சிக்குவோம், பட் இட் இஸ் நாட் அண்ட் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர், இது நார்மல் ஃபோர்ஸு, இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஓகேவா, அப்போ என் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகேவா, நம்ம எப்போ இதை வந்து இதுன்னு சொல்லுவோன்னா, என் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜின்னு இருந்துச்சுன்னா இது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர், அதுவே என் ஈக்குவல் டு ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா இது வந்து ரியாக்ஷன் அண்டு ஆக்ஷன் பேர் கிடையாது. ஓகேவா, மைனஸ் நெகட்டிவில் வரணும், டைரக்ஷன் செஞ்சால் தான் அப்போ நெகட்டிவில் வருது. ஓகேவா, அப்போ என்ன சொல்லலாம், இதை நம்ம வந்து இட் இஸ் ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பிள்ளை ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு பிள்ளை இருக்குது, அது சுற்றிட்டே இருக்கும், அதை சுத்த முடியும். ஓகேவா, மாஸ்லெஸ் ஃப்ளக்ஸ்லன்ஸ், மேக்ஸிமம் மாஸ்லெஸ் ஃப்ளக்ஸ்லன்ஸ் அப்படின்னா நம்ம அந்த அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதுவே மாசு, பிள்ளைக்கு மாசு இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வரும் சம். ஓகேவா, நமக்கு ரெண்டு மாசு இருக்குது, அதே சமயம் அதுக்கு டென்ஷன் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா ஏதாவது பிடிச்சிட்டோங்கிறப்ப நமக்கு வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இந்த தொங்கிட்டு இருக்கா டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு மூணு ஃபார்முலா பார்க்கலாம். அந்த மூணு ஃபார்முலா மட்டும் நீ அவசியம் போதும், இது எம் ஒன், இந்த ரெண்டாவது இது எம் டூ, வேறு எதுவும் தேவையில்லை. கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் ஆகிறது ஜி. ஓகேவா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜி. இது ஃபஸ்ட்டு இதனால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸு, செகண்ட் இதனால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன்னா ஃபார்முலா என்ன, நமக்கு எஃப் ஈக்குவல் டு எம்ஏலேருந்து ஏ ஈக்குவல் டு எஃப் பை எம்னு கிடைக்குமா, ரெண்டோட ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, மைனஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மாஸையும் கூட்டுறோம், எஃப் பை எம் தானே, எம்ங்கிறனால மாஸை கூட்டுறோம், ஃபோர்ஸை ரெண்டாவதுலேருந்து முதல் தான் மைனஸ் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம மொமெண்டம்க்கு என்ன பார்த்தோம், பிஎஃப் மைனஸ் பிஐன்னு பார்த்தோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ ரெண்டாவது மாதத்துலேருந்து முதல் மாதம் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ ஃபோர்ஸ் பை மாஸ். டென்ஷனுக்கு இந்த ஃபார்முலா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாம்ப் ஃபோர்ஸ் அப்படின்னா டூ இன்ட்டு டென்ஷன். ஓகேவா, இந்த போட்டு ஒரு டென்ஷன், இந்த போட்டு ஒரு டென்ஷன், ரெண்டும் சேர்றது தான் நமக்கு கிளாம்ப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம்.
கால்குலேட் ஒரு டயக்ராம் 2 8 மாஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம இந்த மூணையும் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா இருக்குல்ல நமக்கு M1 M2 அந்த இடத்துல நம்ம 2.8 கொடுத்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஜிங்கிற இடத்துல 10 தான் எப்போவுமே அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் நம்ம கேன் 10 × 2 தான் கிளாம் ஃபோர்ஸ். அப்போ மூணு மேட்டர் பண்ணிடலாமா ஃபார்முலா? இந்த ஃபார்முலாவை அப்படியே மைண்ட் ஸ்பெல் பண்ணிக்காம பார்ப்போம். ஓகே ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் நமக்கு அப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா புல்லே அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். இப்போ அதே இது நமக்கு சைடில் இப்படி இந்த மாதிரி ஸ்லாண்டிங் சைஸில் போயிட்டுருக்கப்ப நமக்கு எம்ஜி டைரெக்டாக வராது. நமக்கு இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எம்ஜி சைன் தீட்டாவாக இருக்கும். ஓகேவா? நார்மல் வந்து எம்ஜி காஸ் தீட்டாவாக இருக்கும். கிராவிட்டி நோக்கி இருக்கிறது தான் எம்ஜியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பக்கத்து போகிறதும் சைன் தீட்டா தான். அப்போ இதுக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா மாதிரி F/M போட்டு அப்படி யோசிச்சுட்ருப்போம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இதுக்கு அப்படிலாம் தேவையில்ல. A = g sin θ. ஓகேவா? இதை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரே ஒரு மாஸ் கொடுத்துட்டு அதுக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ஆங்கிளில் இந்த பிளைன் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு சைன் தீட்டா எடுத்து ஜியோட மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதை இப்போ ஒரு புல்லை அந்த இடத்துல செட் பண்ணுறோம். ஓகேவா? செட் பண்ணிவிட்டு இந்த பட்டு 5 kg, இந்த பட்டு 2 kg. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி தனியாக ஒரு மாஸ் மட்டும் இருந்தால் தான் நமக்கு ஆக்சிலரேஷனுக்கு இந்த ஃபார்முலா. ரெண்டு மாஸ் வந்துடுச்சு அப்படின்னா இதையே நம்ம புல்லே அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் புல்லையில் நம்ம ஒன் சைடுக்கு மட்டும் சைன் சீட்டாக எடுக்கணும். ஓகேவா? புல்லையில் நம்ம என்ன பார்த்தோம், M2G அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல M2G சைன் சீட்டா அப்படின்னு எடுப்போம். ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தள்ளி வளைஞ்சு போயிருக்கு. ஓகேவா? அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி எல்லாமே அதே ஃபார்முலா தான். அப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன வரும், நமக்கு ஃபார்முலா என்ன, M1G - M2G. அதாவது M1 M2 மாற்றி கூட போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி அந்த M1 M2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வாண்டட் மாஸ் அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், கால்குலேட் ஆக்சிலரேஷன் ஃபார் 5 kg பிளாக் அப்படின்னு கேட்குறாங்க. வாண்டட் மாஸை தான் நம்ம எப்போவுமே M2 அப்படின்னு ஆகிச்சுக்கணும். அப்போ M2 தானே ஃபஸ்ட்டு போடுவோம். அப்போ 5g sin 37 - 2g / 5+2 = 7. அப்போ இங்கே 10 அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். இந்த மாதிரி சமக்கு நமக்கு சைன் 37 வந்து அவங்களே மேக்ஸிமம் வேல்யூ கொடுப்பாங்க. சப்போஸ் கொடுக்கலாட்டி கூட நம்ம வந்து கெஸ்ஸில் 30 degrees என்ன சைன் 0 30, இப்போ கால் இப்போ √2 1/2 வருமா? அப்போ 1/2 நியரஸ்ட் வேல்யூ அப்படியே கூட போட்டுக்கோங்க. 50/2 = 25 - 20/7, இப்போ 5/7. அப்போ இதுக்கே நம்ம டென்ஷனும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, M2 கூட அந்த இதில் ஒன்லி ஜி மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, இதில் அந்த சைனும் சேர்ந்து வேலை செய்யுது, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் இன்னொரு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலும் புல்லே அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேவா? ஸ்ட்ரிங்கில் இந்த பக்கத்தில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த இதில் நடக்கக்கூடிய ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸு. ஸோ நம்ம இந்த இடத்துல எம்ஜி அப்படின்ற அந்த ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஏன்னா கிராவிட்டி வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகலை, நமக்கு ஆல்ரெடி நம்மளே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸ் எஃப் அப்படின்னு எடுக்கணும். அப்போ F2 - F1 / M1 + M2, அவ்வளோதான், அதே ஃபார்முலா தான். F2 100 - 40 = 60/5. அப்போ என்ன வரும், 1 2, ஆக்சிலரேஷன் 12 m/s² மைனஸில். ஓகேவா? அதுவே நமக்கு டென்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஃபார்முலாவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 2 M1 M2 G அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த ஜிங்கிற இடத்துல ஏ அப்படின்னு மாற்றிக்கிட்டு, ஏன்னா ஆக்சிலரேஷன் இந்த ஆக்சிலரேஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஜீன்ற இடத்துல மட்டும் ஏவை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதே டென்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். 2 M1 M2 A / M1 + M2. ஓகேவா? அப்போ அந்த ஜிங்கிற இடத்துல மட்டும் இதை மாற்றினா போதும். ஓகே, அடுத்து கிளஃப்ட்டு கேட்டாங்க கூட இதை 2 ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரி, அது கிளஃப்டில் கிளாம்ப் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம் பாங்க. இப்போ ஒரு 3 மாஸ் இருக்குது, 6 kg ஒன்று, 3 kg ஒன்று, 1 kg ஒன்று. நமக்கு என்ன சொல்கிறாங்க, 3 kg 1 kg இடையில இருக்கக்கூடிய நார்மலாக கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபோர்ஸு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும், இந்த டைரெக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ 3-னால தான் 1 ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டிய மாஸ் என்ன அப்படின்னா 1. ஓகேவா? நம்ம F = MA ல ஏவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம பண்ண வேண்டிய வேலை ஏவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்.
என்னது ஃபார்முலா இருக்குல்ல, எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டு எம்ங்கிற இடத்துல அவங்க எதை கொடுக்குறாங்களோ அதை போடணும். த்ரீ அண்ட் ஒன்னுன்னு கேட்டாங்கன்னா ஒன்னை தான் போடணும், ஏன்னா ஃபோர்ஸு த்ரீலேருந்து ஒன்று மேலே தான் ஆக்ட் ஆகும். சிக்ஸுக்கும் த்ரீக்கும் இடையிலன்னு கேட்டாங்கன்னா சிக்ஸ்லேருந்து த்ரீ மேலே ஆக்ட் ஆகும். அதுவே இந்த ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னா இது ஒன் அண்ட் த்ரீ கொடுத்தாங்கன்னா எதாக போடணும், த்ரீயே போடணும். ஏன்னா ஒன்று தான் த்ரீ மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும், ஏன்னா ஃபோர்ஸ் இந்த போட்டு கொடுக்குறோம். அப்போ எந்த பக்கத்தில் ஃபோர்ஸ் போதோ அது போய் யாரை ரீச் பண்ணுறாங்களோ அவங்கள போட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா, இப்போ ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், எஃப் டூ. எஃப் டூ என்னது, ஃபார்ட்டி ஃபார்ட்டி. எஃப் ஒன் வந்து இங்கே இல்லை, அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், எஃப் பை எம்னு கூட வச்சுக்கலாம். மாஸ் எவ்வளோ, மூணு கூட்டுங்க, சிக்ஸு இது பத்து தானே, சிக்ஸு பத்து தானே, அப்போ ஃபோர். ஆக்சலரேஷன் ஃபோர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் மைனஸ். ஓகே, அப்போ ஆக்சலரேஷன் கிடச்சிருச்சு, இதை தூக்கி நம்ம இதில் போடலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் ஃபோர், ஃபோர் இன்டு ஒன் சார் ஃபோர் தானே, அப்போ ஃபோர் நியூட்டன். இது மேலே ஆக்டாகக்கூடிய ஃபோர்ஸு ஃபோர் நியூட்டன். ஓகே கைஸ், அப்போ நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகிச்சிட்டா போதும். நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் தான் ஞாபகிச்சிக்கணும்னு தேவையில்ல, எஃப் பை எம்மை கூட சிம்பிளாக ஞாபகிச்சிக்கலாம். அதை ஞாபகிச்சிட்டு இதை கொண்டு வந்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது இந்த ஃபார்முலாஸ் ப்ளஸ் அந்த லாஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரிக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா, இந்த ஃப்ரிக்ஷனை தெளிவாக பார்த்தலாம். நன்றிகள் பல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.